பழைய நாடாளுமன்றத்தில் 4000-க்கும் மேற்பட்ட சட்டங்கள் இயற்றப்பட்டுள்ளன. பழைய நாடாளுமன்றத்தின் கடைசி நிகழ்வாக எம்பிக்களிடையே பிரதமர் மோடி பேச்சு. விநாயகர் சதுர்த்தி நாளில் புதிய பயணத்தை நாம் தொடங்குகிறோம். புதிய நாடாளுமன்றத்திற்கு இடம்பெயரும் முன் எம்பிக்களிடையே பிரதமர் மோடி உரை. பழைய நாடாளுமன்ற கட்டடத்தின் முன் அனைத்துக் கட்சி எம்பிக்களுடன் சேர்ந்து பிரதமர் மோடி குழு புகைப்படம். நாடாளுமன்றத்தின் இரு அவைகளையும் சேர்ந்து 750 எம்பிக்களும் பங்கேற்பு. வட மாநிலங்களில் இன்று விநாயகர் சதுர்த்தி கொண்டாட்டம். இத்திருநாள் அனைவரின் வாழ்விலும் நல்ல அதிர்ஷ்டத்தையும் வெற்றியையும் செழிப்பையும் கொண்டு வரட்டும் என பிரதமர் மோடி வாழ்த்து. வட மாநிலங்களில் இன்று விநாயகர் சதுர்த்தி கொண்டாடப்பட்டதையொட்டி புனித நதிகளில் நீராடும் மக்கள், விநாயகர் அலங்கார பொருட்கள் மற்றும் இனிப்புகளை வாங்க சந்தைகளில் அலைமோதும் மக்கள் கூட்டம். இசையமைப்பாளரும் நடிகருமான விஜய் ஆண்டனியின் மகள் மீரா தூக்கிட்ட நிலையில் சடலமாக மீட்பு. சென்னையில் உள்ள பிரபல தனியார் பள்ளியில் 12 வகுப்பு படித்து வந்த நிலையில் விபரீத முடிவு. விஜய் ஆண்டனியின் மகள் மீரா மன அழுத்தம் காரணமாக தற்கொலை முடிவு என கூறப்படும் நிலையில் தேனாம்பேட்டை போலீசார் தீவிர விசாரணை. உடற்கூறாய்விற்காக ஓமந்தூரார் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டுவரப்பட்ட மீராவின் உடல். உயர்ரக பைக்குகளில் வீலிங் செய்வது, நீண்ட தூரம் பயணம் மேற்கொள்வது என யூ டியூபில் பிரபலமான டிடிஎஃப் வாசன் கைது. சில தினங்களுக்கு முன்பு பொதுமக்களை அச்சுறுத்தும் வகையில் வீலிங் செய்து விபத்தில் சிக்கிய நிலையில் கைது நடவடிக்கை. காஞ்சிபுரம் அருகே இரு தினங்களுக்கு முன்பு வீலிங் செய்ய முயன்ற டிடிஎஃப் வாசன் தடுமாறி விழுந்து விபத்தில் சிக்கிய விவகாரம். பொதுமக்களை அச்சுறுத்தும் வகையில் வாகனத்தை செலுத்திய டிடிஎஃப் வாசனின் லைசன்ஸை ரத்து செய்யுமாறு போக்குவரத்து துறைக்கு போக்குவரத்து போலீசார் பரிந்துரை. கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் நிராகரிக்கப்பட்டதற்கான காரணத்தை விண்ணப்பதாரர்கள் அறிய புதிய இணையதளம் அறிமுகம். பொதுமக்கள் தாங்களாகவே ஆதார் எண்ணை உள்ளீடு செய்து என்ன காரணத்திற்காக பணம் வரவில்லை என தெரிந்து கொள்ள முடியும் என தகவல். கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் விண்ணப்பித்து 1000 ரூபாய் பணம் கிடைக்காதவர்களுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு. தகுதி உடையவர்கள் மீண்டும் உரிய ஆவணங்களுடன் இசேவை மையங்கள் மூலம் விண்ணப்பிக்கலாம் என அறிவிப்பு. சென்னையில் மழைநீர் வடிகால் பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவு. அனைத்து துறைகளும் ஒருங்கிணைந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தல். கனகராஜின் சகோதரர் தனபால் மீது 1,10,00,000 ரூபாய் மான நஷ்டஈடு வழக்கு தொடர அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு சென்னை உயர்நீதிமன்றம் அனுமதி. கோடநாடு வழக்கில் தன்னை தொடர்பு படுத்தி பேச தடை கோரிய பழனிசாமியின் பிரதான வழக்கு விரைவில் பட்டியலிடப்படும் எனவும் நீதிமன்றம் அறிவிப்பு. தமிழகம் முழுவதும் உணவகங்களில் ஆய்வு செய்ய அதிகாரிகளுக்கு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் உத்தரவு. நாமக்கல்லில் நேற்று முன்தினம் ஷவர்மா சாப்பிட்ட சிறுமி உயிரிழந்ததை அடுத்து நடவடிக்கை. மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத்துடன் அமைச்சர் துரைமுருகன் தலைமையிலான தமிழக அனைத்துக் கட்சி எம்பிக்கள் குழு சந்திப்பு. காவிரியில் தமிழ்நாட்டிற்கு உரிய தண்ணீரை திறந்துவிட கர்நாடக அரசுக்கு உத்தரவிட வலியுறுத்தல். காவிரி விவகாரத்தில் உச்சநீதிமன்றத்தை அணுக முடிவு என தமிழக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தகவல். மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத்துடனான சந்திப்புக்கு பிறகு பேட்டி. கடலூர் மாவட்டத்தில் பரவலாக காய்ச்சல் பாதிப்பு அதிகரிப்பு. அரசு மருத்துவமனையில் நீண்ட வரிசையில் சிகிச்சைக்காக காத்திருந்த பொதுமக்கள். கச்சத்தீவுக்கும் தனுஷ்கோடிக்கும் இடையே விசைப்படகுகளில் நேற்று மீன்பிடித்துக் கொண்டிருந்த தங்களை இலங்கை கடற்படையினர் விரட்டியடித்ததாக ராமேஸ்வர மீனவர்கள் குற்றச்சாட்டு. எல்லை தாண்டி மீன்பிடித்ததால் கைது செய்வோம் என வானத்தை நோக்கி துப்பாக்கியால் சுட்டதுடன் மலைகளை வெட்டி கடலில் வீசியதாகவும் மீனவர்கள் புகார். திருப்பதி பிரம்மோற்சவ விழாவின் 2 நாளில் சின்னசேஷ வாகனத்தில் எழுந்தருளினார் மலையப்ப சாமி. துவாரக கிருஷ்ணர் அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலிப்பு. பூமியின் சுற்றுப்பாதையில் இருந்து முழுவதுமாக விடுபட்டு சூரியனை ஆய்வு செய்வதற்கான பயணத்தை முறையாக தொடங்கியது ஆதித்யா எல்1 மிஷன். சூரியனின் லாக்ராஞ்சியன் புள்ளியை நோக்கிய பாதையில் ஆதித்யா பயணித்து வருவதாக இஸ்ரோ அறிவிப்பு.
110 நாட்கள் பயணித்து சூரியனின் எல்1 புள்ளியின் சுற்றுவட்ட பாதையை ஆதித்யா விண்கலம் அடையும். ஏறத்தாழ 15 லட்சம் கிலோமீட்டர் பயணித்து சூரியனின் லக்ராஞ்சியன் சுற்றுவட்ட பாதையை விண்கலம் அடையும் எனவும் இஸ்ரோ தகவல். தெலங்கானாவில் காங்கிரஸ் ஆட்சி அமைந்தால் குடும்ப தலைவிகளுக்கு மாதம் 2,500 ரூபாய் வழங்கப்படும் என சோனியா காந்தி வெளியிட்ட அறிவிப்பு. காங்கிரஸ் கட்சியின் தந்திர வேலை என பிஆர்எஸ் மூத்த தலைவர் கவிதா விமர்சனம். இந்தியாவுக்கான கனடா தூதரக உயரதிகாரி வெளியேற மத்திய அரசு உத்தரவு. இந்தியாவுக்கு எதிரான நடவடிக்கைகளில் ஈடுபட்டதாகவும் நாட்டின் உள் விவகாரங்களில் தலையிடுவதாகவும் கூறி நடவடிக்கை. மகன் மனைவியுடன் சென்று துருக்கி அதிபர் எர்டோகனை சந்தித்தார் எலன் மஸ்க். நியூயார்க்கில் நடைபெற்ற சந்திப்பில் துருக்கியில் டெஸ்லா கார் தொழிற்சாலை அமைப்பது குறித்து ஆலோசனை.